ஏன்னா இதனால் வரையும் மறைமுகமாக கும்பிட்டுருந்தாங்க, இப்போ நேரடியாக கும்பிட்றாங்க அவ்வளோதான். இவங்க தான் கடவுளை கும்பிட வரணும்னு சொல்கிறாங்களா, இவங்க தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்களே, விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்களே, விநாயகர் சக்திக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் விநாயகர் சக்தி உங்கள் படத்தோட பூஜையை போடுறீங்க? கேட்டால் வந்து நீங்களாம் மூட நம்பிக்கை, நாங்களாம் பகுத்தறிவோம், அவங்களாம் புத்திசாலியாக, நம்மளாம் முட்டாளம். ஒன்று நீங்கள் வாழ்த்து சொல்ல, நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையோடய தானே, அப்புறம் எதுக்கு நீங்கள் ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறீங்க? ரம்ஜான் மட்டும் ஸ்பெஷல் கடவுளா உங்களுக்கு? ஏன் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க? அவர் வந்து ஜெருசலத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கடவுளா? ஒரு விஷயத்தை தெல தெளிவாக சொல்லுங்கள். அவர் ஓப்பன் கம்மி பண்ணிட்டா உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கடவுளை மறுக்கும் கொள்கை உடையவர், என் மனைவி கடவுள் மறுக்கும் கொள்கை உடையவர், சந்தோஷம். பண்ணிக்கு புழுன்னு போடுறேன், நடுவு மேடைக்கு ஏற்றி தாலி அறுப்பேன், கிரகணத்தில் வந்து ஓசி பிரியாணி திம்பேன்னு சொல்லி தொடர்ந்து இந்துக்கள் எதாவது செய்கிறாங்களோ, நீங்கள் வந்து பிள்ளையாரை வைத்து கும்பிட்டது உண்மை, அதில் மாற்று கருத்தில், பிள்ளையாரை வைத்து நீங்கள் கும்பிட்டு அதை ட்விட்டில் பகுத்து மாட்டிக்கிட்டதுனால இப்போ உங்களோட மகளுடைய ஆசைக்காக சொல்லி தப்பிக்கிறீங்க. கேஎன் நேருவோ, ஆர்எஸ் பாரதியோ, மற்ற இந்து உணர்வார்கள் யார் யார் திமுக கடவுளை கும்பிடலாம், அவங்களாம் போய் திமுக தலைவரை கேள்வி கேளுங்க. தலைவரை நீங்கள் இந்து பண்டிகை வாழ்த்து சொல்லிதான் அவங்க தலைவரை, தலைவரை நீங்கள் விடுமுறை தினத்தை முன்னிட்டு போஸ்ட் பண்ண தலைவரை, விநாயகர் சக்தி முன்னிட்டு நீங்கள் சொல்லிதான் அவங்க சொல்லி கேள்வி கேளுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் திமுக இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பதிவில் வந்து ஒரு விநாயகர் சிலையை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார், அதை வந்து ஏன் விவாதம் பண்ணுறாங்க? அவர் போடுறதுக்கு அவர் உரிமை இல்லையா? இல்லை, அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து முதல் முறையாக வந்து விநாயகர் படத்தை வந்து வைத்து பூஜை பண்ணி அதை வந்து தன் குழந்தைகிட்ட கொடுத்து அந்த குழந்தை வந்து அதை வந்து ஃபோட்டோவை எடுத்து அதை வந்து ட்விட்டரில் போட்டது வரவேற்கத்தக்கது, அதை நம்ம வரவேற்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இதனால் வரையும் மறைமுகமாக கும்பிட்டுருந்தாங்க, இப்போ நேரடியாக கும்பிட்றாங்க அவ்வளோதான். இதை நேரடியாக கும்பிட்டு அவருக்கு என்ன ஆச்சுன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய ட்விட்கணக்கை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் வந்து அவருக்கு எதிர்வினையாட்டுறாங்க. யாருன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க. என்னென்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக வந்து நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயத்தை பகுத்தறிவியும் சொல்லி கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றி வரோம், நீங்கள் இப்படி போட்டு உடைச்சிட்டிங்களே, உடனே வாபஸ் பெறுங்க அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கவங்களே அவங்க கூட இருக்கவங்களே ப்ரெஷர் ஓவராக பண்ணவுடனே அந்த ட்விட்டுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார். என்ன விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் மனைவியும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள், என் தந்தையாரும் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர், என் தாயார் வந்து கடவுளை வந்து வணங்கக்கூடிய கொள்கை உடையவர், நான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு பூஜை அறை இருக்கிறது, அந்த பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா கடவுள் படங்கள் நிறைய படங்கள் இருக்குது, எங்களுடைய மூதாரியர் படங்களும் மேலே இருக்கிறது, நாங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமானாலும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்ப நாங்கள் அந்த மூதாரியர் படத்தை வணங்கி விட்டு தான் செல்வோம். அப்போ இந்த மாதிரி பிள்ளையார் சக்தி வரப்போ என்னுடைய பொண்ணு வந்து கேட்டுச்சு, பிள்ளையார் சக்தினா என்னென்ன விளக்கி சொல்கிறப்ப இந்த பிள்ளையாரை வந்து எதுக்கு போய் கிணத்துல போடுறாங்க, தண்ணியில் கரைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்ப, இதுதான்ப்பா நடைமுறைன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த பிள்ளையாரை கொடுங்கப்பா, நான் வச்சு எடுத்துக்கிறேன், எனக்கு ஃபோட்டோ எடுக்கப்பான்னு சொன்னோன்னா அந்த ஃபோட்டோவை பிள்ளையார் மாரி வச்ச மாதிரி நான் எடுத்தேன். அடுத்த வருஷம் பிள்ளையார் வேணும்னா என்ன சொல்லணும்னா, வேறு பிள்ளையார் வாங்கிப்போமா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஃபோட்டோ எடுத்தோடனே, என் மகளுடைய சந்தோஷத்துக்காக இந்த ஃபோட்டோவை நான் ட்விட்டில் பகிர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விளக்கத்தை கொடுத்துருக்கார். நம்ம என்ன ஒரு கேள்வி அவரை முன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மகளின் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் என்றால், உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாதி தொடர்ந்து வலியுறுத்துகிற 1.5 கோடி பேரில் 1 கோடி பேர் இந்துக்கள் இருக்காங்களே, அப்போ இந்துக்கள் அந்த 1 கோடி பேர் இந்துக்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? உங்கள் மகளோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் தானே? இப்போ ட்விட்டரில் பதிகிறீங்க கடவுள் மறுப்பு கொள்கை, இன்றைக்கி ஓப்பனாக எல்லா திமுக சேர்ந்து இந்த காணொலி பார்க்குற திமுக தொண்டர்கள் நல்லா தெளி தெளிவாக புரிஞ்சுக்கங்க, உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி ஸ்டாலின், இவங்க 3 பேருமே கடவுளை மறுக்கும் கொள்கை உடையவர்கள், உங்களுடைய சித்தாந்தத்தை விட்டு வெளியில் இருக்காங்க. 1 கோடி இந்துக்கள் வந்து திமுகவில் இருக்கிறவங்களாம் கடவுள் ஏற்கும் மனப்பான்மை இருக்கவங்க, உங்கள் சித்தாந்தத்தை வெளியில் இருக்கிறவங்களும் நீங்கள் ஏன் தலைவராக வச்சுக்கிறீங்க? இவங்க தான் கடவுளை கும்பிட வேணாம்னு சொல்கிறாங்களா, இவங்க தான் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றாங்களே, விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்களே, விநாயகர் சக்திக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல, அப்புறம் எதுக்கு நீங்கள் விநாயகர் சக்தி அன்றைக்கி உங்கள் படத்தோட பூஜையை போடுறீங்க? அப்போ உங்களுக்கு சென்டிமெண்ட் இல்லை, நீங்கள் சொல்கிறது உன் பொய்ன்னு ப்ரூவ் ஆகுதுல்ல, உங்களுக்கு வந்து வெள்ளங்கோவில் சாமி தானே ஓவர் நைட்டில் ரிசைன் பண்ண வைக்கிறீங்க, உடனே நீங்கள் பதவி ஏற்றுக்க வேண்டியதுனா ஏன் நீங்கள் பதவி ஏற்கல, கொஞ்சம் டைம் எடுத்து அமாவாசை முடிஞ்சு வளர்பிறைக்கு அப்புறம் நீங்கள் அந்த திமுகவோட இளைஞர் அணி செயலாளர் பதவி ஏற்றுட்டீங்க, அமாவாசை அன்னைக்கு வளர்பிறை அன்றைக்கி தான் நம்ம ஏற்றுக்கணும்னு ஏன் அந்த சென்டிமெண்ட் பார்க்குறீங்க? விநாயகர் சக்தி அன்றைக்கி ஏன் பூஜை போடுறீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் தொண்டர்கள் எல்லாம் மடுங்கடித்து விட்டு அவர்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, உங்களுக்கு வெளியில் தெரியல. கேட்டால் வந்து நீங்களாம் மூட நம்பிக்கை, நாங்களாம் பகுத்தறிவோம், அவங்களாம் புத்திசாலியாக, நம்மளாம் முட்டாளாம். அவங்க சொல்கிற கணக்கே வருவோம். 1.5 கோடி பேரில் 1 கோடி பேர் சாமி கும்பிட்ற நீங்கள் சொல்கிறீங்களே, இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் ஏன் இந்த இதை வந்து மறுக்கிறீங்க? அந்த கேள்வி எதுக்கு தொடர்ந்து மறுத்துட்ருக்கீங்க? 0.1% கூட இல்லை கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள், ஏன் நீங்கள் அந்த ஒரு தத்துவத்தை பிடிச்சு கொண்டு தொங்கி கொண்டு இருக்கிறீங்க? உங்களுடைய மகளுடைய ஆசை பாசங்களுக்கு உணர்வளிக்கக்கூடிய ஒரு நல்ல தந்தையாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின்
உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்கள் உணர்வுகளுக்கு ஏன் மதிப்பளிக்க மாட்டேன்றீங்க? 1 கோடி தொண்டர்கள் உங்களை தூக்கி கேள்வி கணையில் எடுக்கிறான், நீங்கள் ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, இதுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க, ஏன் விடுமுறை தினத்தை முன்னிட்டுன்னு ஏன் தொடர்ந்து இந்த பரப்புரையை செய்கிறீங்க? ஒன்று நீங்கள் வாழ்த்து சொல்ல, நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கையோடய தானே, அப்புறம் எதுக்கு நீங்கள் ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறீங்க? ரம்ஜான் மட்டும் ஸ்பெஷல் கடவுளா உங்களுக்கு? ஏன் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க? அவர் வந்து ஜெருசலத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கடவுளா? நீங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்னால் எதுக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது? கடந்து போங்க, உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க எங்களை மாதிரி ஆட்கள்லாம். ஆனால் இந்து மதத்தினுடைய கடவுளுடைய ஃபங்க்ஷனுக்கு மட்டும், அது திருவிழாவுக்கு மட்டும் நான் எந்த வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஆனால் முஸ்லீம் மதத்துக்கு தொடர்ந்து போய் சொல்லுவேன், குல்லா போட்டு கஞ்சி குடிப்பேன், பாதிரியாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கேக் தின்ட்டு அவங்களுடைய எங்களுடைய மதத்தை பற்றி இழிவாக அந்த இடத்துல பேசுவேன். இதை யார் ஒத்துப்பாங்க? திமுகவில் இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்களும் இந்து தொண்டர்களும் இதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும். இவ்வளோ நாள் நீங்கள் முட்டாளாக்கப்படுகிறீர்கள், இவ்வளோ நாள் நீங்கள் மழுகடிக்கப்படுகிறீர்கள், தொடர்ந்து உங்களை வந்து உங்கள் மேலே ஏறி குதிரை சவாரி செய்து உங்கள் ஏமாற்றி ஓட்ட வேக ஆட்சி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக சொல்லுங்கள், அவர் ஓப்பன் கமிட்மெண்ட்டாக உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நான் கடவுளை மறுக்கும் கொள்கை உடையவர், என் மனைவி கடவுள் மறுக்கும் கொள்கை உடையவர். சந்தோஷம், கடவுள் மறுக்கும் கொள்கை உடையவர்னா எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லுங்கள், உங்களை கேள்வி கேட்க மாட்டோம். பெரியார் பெண் பெரியார் மண் ஈவராமன் ஈவராமன் தொடர்ந்து சொல்லிட்டீங்களே, ஈவர் அப்படி சொன்னாரா? அவரும் இந்து கடவுளை மட்டும்தான் இருந்துச்சார், அவரும் பிள்ளையார் தானே உடைச்சார். அவர் எதனா ஒரு மசூதியில் போய் எதனா அவர் பண்ண முடிஞ்சா? எதனா கிறிஸ்தவ மதத்தில் போய் அவர் எதனா பண்ணாரா? ராமருக்கு தானே அவர் செருப்பு மேலே போட்டார், வேற எதனா அவர் பண்ணாரா? அவர் கிறிஸ்தவ மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் மற்ற மதத்தையும் ஏதாவது துன்புறுத்தினார் அவர்? அப்போ தொடர்ந்து இந்துக்களுடைய மனநிலை துன்புறுத்துறது மட்டும்தான் அந்த திக திமுகவோட வேலைங்க. பன்னிக்கு புழுன்னு போடுறேன், நடுவு மேடைக்கு ஏற்றி தாலி அறுப்பேன், கிரகணத்தில் வந்து ஓசி பிரியாணி திம்பேன்னு சொல்லி தொடர்ந்து இந்துக்கள் எதாவது செய்கிறாங்களோ அதை பற்றி காழ்ப்புணர்ச்சி பண்ணணும். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை தெள்ள தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்று என்றைக்கு உங்களுடைய பெரியார் வந்து கொண்டாடப்படுகிற அந்த ஈவர் ராமசாமி பிள்ளையாரை வந்து நடுரோட்டில் வைத்து நுடைத்தாரோ, இன்றைக்கு இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக பிள்ளையார் எழுந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூல முடுக்கு முச்சஞ்சி பிள்ளையார் இருக்காங்க. என்றைக்கு நீங்கள் வந்து ராமருக்கு செருப்பு மாலை போட்டு அவமானப்படுத்தினீர்களோ, இன்று உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கோயில் வந்து அயோத்தியில் ராமபிரானுக்காக எழுந்திருக்கிறது. அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க, நீங்கள் எதை நீங்கள் நிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் விருட்சகமாக வளர்ந்து நிற்கிறது. இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிள்ளையாரை வைத்து கும்பிட்டது உண்மை, அதில் மாற்றுக்கிறதில்ல. பிள்ளையாரை வைத்து நீங்கள் கும்பிட்டு அதை ட்விட்டில் பகுத்து மாட்டிக்கிட்டதுனால இப்போ உங்களோட மகளுடைய ஆசைக்காகனு சொல்லி தப்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் பிள்ளையார் சக்தி விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத நீங்கள் உங்களுடைய புதுப்படத்தையுடைய பூஜையை ஏன் விநாயகர் சக்திக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? நல்ல நிறைஞ்ச பௌர்ணமியிலையோ இல்லை நிறைஞ்ச யமகண்டத்திலேயோ யாருமே அந்த நேரத்தில் இருந்தப்போ உங்கள் படத்துக்கு பூஜை போடுங்க, உங்களை வரவேற்கிறேன் பார்ப்போம். ஒரு கெட்ட நேரம் பார்த்து நீங்கள் பதவி இருக்குங்க, ஏன் அமாவாசைக்கு முடிஞ்சு வளர்பிறையில் பதவி வைக்கிறீங்க? ஒரு கெட்ட நேரம் பேர் பதவி இருங்க, அதை ஏற்க மாட்டீங்க. ஏன்னா மக்கள் எல்லாம் முட்டாளாக்கணும், இவர் மட்டும் புத்திசாலியா, இவர் மட்டும் புத்திசாலியான் மாதிரி இவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. ஸோ திமுக இருக்கக்கூடிய 1 கோடி இந்துக்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய இந்து மத கடவுளையும் உங்கள் வழிபாடுகளையும் உங்கள் கோவில்களையும் எல்லாத்தையும் மூட நம்பிக்கை என்று சொல்லி அவர்கள் மறுத்து உங்கள் ஓட்டு வங்கியை வாங்கிக்கிட்டு தன்னை புத்திசாலி பகுத்தறிவாளர்னு கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி நீங்கள் ஒரு பகுத்தறிவாளர்? நாங்கள் கோயில் உள்ளே சென்று சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கு கற்பூரம் காட்டி கும்பிட்றோம், ஆனால் நாங்களாம் வந்து மூட நம்பிக்கை உடையவர்கள். நீங்கள் அதே கலைஞர் சமாதிக்கு போவீங்க, அவர் கலைஞர் உயிரோடு இருக்கான்னு நம்புவீங்க, அவருக்கு கற்பூரம் காட்டுவீங்க, 16 நாளுக்கு பால் ஊற்றுவீங்க, முரசொலி வச்சு கும்பிடுவீங்க, அந்த கரசூரி கலைஞருடைய இடத்துல அவர் பாட்டு கேட்பார் சொல்லி பாட்டு போடுவீங்க. அதே கலைஞருடைய சமாதியில் ஒருத்தர் இறந்த பிணுங்க அந்த இடத்துக்கு என்னென்னு பேர், அந்த இடத்துல போய் 2 தம்பதிகளை கூட்டு போய் திருமணம் நடத்துவீங்க. அந்த திருமணம் நடத்தினா கலைஞர் பூமி உள்ளேருந்து வெளியில் வந்து வாழ்த்துவார் நீங்கள் நம்புகிறீங்க. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பகுத்தறிவு. நாங்கள் சிலையை வைத்து எங்கள் கடவுளை எங்களுடைய ஆகம விதிப்படி எங்களுடைய கடவுளை என்னுடைய இஷ்டத்துப்படி நான் வேணா, அது வந்து மூட நம்பிக்கை, எந்த ஒரு நியாயம் இது? நீங்கள் ஒரு சிலையை வைப்பீங்க, அதுக்கு மாலை போடுவீங்க, பிறந்தநாள் கொண்டு வருவீங்க, இறந்த நாள் கொண்டாடுவீங்க, எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவீங்க, ஆனால் அது வந்து பகுத்தறிவு, ஒரு புத்திசாலியாக இவர் நாங்கள் போய் எங்கள் கடவுளை கொண்டா அது மூட நம்பிக்கை. இதை வந்து நாங்கள் புரிந்து கொள்றோமோ இல்லையோ, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த 1 கோடி உண்மையான இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக விட்டு வெளியில் வரணும். அப்போ தான் உதயநிதி மாதிரி போன்ற ஆட்களுடைய இரட்டை விடம், முக ஸ்டாலின் போன்ற ஆட்களுடைய இரட்டை விடம், மொழியை வைத்து அரசியல் பண்ணுறது, வேறு மாதிரி வந்து இளைஞருடைய நலனை வச்சு அரசியல் பண்ணுறது, அப்புறம் குளக்கழிவை புகுத்துறாங்கன்னு சொல்லி அரசியல் பண்ணுறது, எந்த ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு ஒரு கீழ்த்தரமான அரசியலை நோக்கி தான் திமுக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கீழ்த்தரமான அரசியல் நோக்கி நகர்ந்து கொண்டதுக்கு மிகப்பெரிய உதாரணம் இந்த விநாயகர் சக்திக்கு இந்த வாட்டியும் வாழ்த்து சொல்லாமல் விடுமுறை தினத்தை முன்னிட்டு சொல்லி சிறுபான்மை வாட்டு வாக்குக்காக அதாவது ஒரு வாக்கை எடுத்து எப்படியாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு எந்த இந்துக்கள் மனம் புண்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி அரசியல் காற்புணர்ச்சியோடு செயல்படுகிறது.
ஏன் சிறுபான்மையுடைய அந்த ஹார்ட் கேக் வரணும்? ஏன் இப்போ ஆர்எஸ் பாதி சொன்னாரே, நாங்கள் கடவுள் ஏற்கும் கொள்ளையவர்கள், நான் கையில் கையெல்லாம் கட்டுறேன்னு சொன்னார். சேகர் சொன்னார், நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னார். கே என் நேரு சொன்னார், நாங்கள் அத்திவரதவர்கள். கே என் நேருவோ, ஆர்எஸ் பாரதியோ, மற்ற இந்து உணர்வார்கள் யார் யார் திமுகவில் கடவுளை கும்பிடலாம், அவங்களாம் போய் திமுக தலைவரை கேள்வி கேளுங்க. தலைவரை நீங்கள் இந்து பண்டிகை வாழ்த்து சொல்லி தான் அவனு தலைவரை, தலைவரை நீங்கள் விடுமுறை தினத்தை முன்னிட்டுன்றதை க்ளோஸ் பண்ண தலைவரை, விநாயகர் சக்தி முன்னிட்டு நீங்கள் சொல்லி தான் அவனு சொல்லி கேள்வி கேளுங்க. போன வாட்டி விட்டுட்டா உடனே உடனே மாற்று சிறுபான்மை மதத்துலேருந்து ஒரு எதிர்ப்பு வந்துடும்னா, நாங்கள் அண்ணா அறிவாளத்துலேருந்து விநாயகர் சக்தி வாழ்த்து சொல்லுன்னு சொல்லி வாபஸ் வாங்கினீங்களா? அப்போ எவ்வளோ இந்து மணக்கள் புண்பட்டுருக்கோம். இங்கே யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க? ஒட்டுமொத்த 12% இருக்கிறாங்க சிறுபான்மையினர், 82% கிட்டத்தட்ட இந்துக்கள் இருக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மனங்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருகிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தன் வாயிலே உதயநிதி ஸ்டாலின் ஒற்றுக்கொண்டா, நான் கடவுள் மறுக்கும் கொள்கையுடன், என்னுடைய மனைவி கடவுள் மறுக்கும் கொள்கையுடன், இனிமேலாவது திமுகவுடைய இந்துக்கள் தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.